हेलो फ्रेंड्स, वेलकम टू असस टुनाइट। நான் ப்ரீவியஸ் சப்போஸ் பண்ணி இருக்கிற எல்லா வீடியோஸ்மே பார்த்து என்ன சப்போர்ட் பண்ணுற அனைத்து நாள் உள்ளவங்களுக்கு மேலே காலை வணக்கம். ஓகே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே வியர்ஸ், எனக்கு என்கிட்ட வந்து நிறையா பேர் வந்து லேப்டாப் இல்லைனா பிசியில் வந்து எப்படி கேம் ஏற்றுறது அப்படின்னா நிறையா பேர் வந்து என்கிட்ட ஒரு டாபிக் கேட்டிருந்தாங்க. அந்த டாபிக் தான் நான் வந்து இன்றைக்கி சர்ச் பண்ணி உங்களுக்காக கண்டென்ட்டாக இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப் இது ரெண்டில் ஏதாவது இல்லை மேக் ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அதில் நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசர் அதாவது உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மேலே போய் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணும். இப்போ பாருங்களேன், playstore.com அப்படின்னு URL இருக்கா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ கூட்டிகிட்டு போகும். ஏன்னா இந்த மாதிரி விண்டோலாம் வந்து ஃப்ராடு விண்டோ இது. ஓகேவா, ஏன்னா நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல. இப்போ பார்த்தீங்களா, இது வந்து வேறு மாதிரி எப்படி இருக்குன்னு. இதில் நீங்கள் போய் எப்போவுமே நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்துடாதீங்க. அப்படி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் லேப்டாப் இல்லை பிசி எதுலையாக வந்து வைரஸ் ஏறிடும், அது ரொம்ப வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து எதையுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணாமல் இங்கே வந்து நீங்கள் எப்போயா சர்ச் பண்ணியிருப்பீங்களா, அதை நீங்கள் வந்து ஒரு டேபாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதான் வந்து நம்மளோட ஒரிஜினல் கூகுள் ப்ளே ஃபார் பிசி. ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து அந்த லெஃப்ட் சைடில் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கா, நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஸை கிளிக் பண்ணோடனே இதில் கேம்ஸ் வந்து செகண்ட் டைமாக கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கேமை வந்து நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒன்று ஏற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து லோ எம்பி கேம்ஸாக தான் ஒன்று ஏற்ற போகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஸ்டிக்மேன் கன் 3 ஜாம்பி ஷூட்டர் அப்படின்னு ஒரு கேம் இருக்குல்ல, இந்த கேம் வேணால் நம்ம வந்து இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். நீங்கள் வந்து இதை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோடனே யூ டோன்ட் ஹேவ் எனி டிவைசஸ் அப்படின்னு காமிக்கும். ஏன்னா வந்து இந்த லேப்டாப்பில் வந்து இந்த கேம் ஏறாது அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே மேலே போய் அந்த யூஆர்எல் வந்து யூஆர்எல்லோட எண்டிங்கில் போய் டச் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்து கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறமா இங்கே மேலே போய் ப்ளஸ் கொடுத்துட்டு ஏபிகே டவுன்லோடர் அப்படின்னா, நீங்கள் ஏபிகே டவுன்லோடர் வந்துடுச்சா. ஏபிகே டவுன்லோட் கொடுத்தோடனே ஃபஸ்ட்டாக எந்த லிங்க் வருதோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களை வந்து ஒரு விண்டோக்குள்ளே கூட்டிகிட்டு போகுமா. நீங்கள் வந்து பேக்கேஜ் நேமா கூகுள் ப்ளே யூஆர்எல் அப்படிங்க அமைக்குதா, அப்போ நீங்கள் வந்து கட் பண்ண யூஆர்எல் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தோடனே இந்த கேமோட மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அம்மா நீங்கள் வந்து கிளிக்கே டு டவுன்லோட் ஸ்டிக்மேன் கன் ஜாம்பி ஷூட்டர் அப்படின்னு இருக்கா, நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அழகாக ஏறுதா அப்படியே ஏறி முடியும். இங்கே ஏறி முடிஞ்சோடனே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து இந்த கேமை ஏற்கனவே ஏற்றிட்டேன். ஆனால் தான் வந்து எனக்கு வந்து இப்படி நோட் பேட்குள்ளே போய் காமிக்குது. நீங்கள் வந்து இன்னமும் இந்த கேமை வந்து நீங்கள் ஏற்றலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரன் காமிக்கும், ரன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து சேஞ்ச் எதாவது க்ரியேட் பண்ணவா அப்படின்னு வந்து காமிக்கும். நீங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து மணி இன்ஸ்டாலிங் அப்படின்னு காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து அந்த கேம் வந்து டவுன்லோட் ஆயிரும். நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், அதுலேயும் வந்து இந்த மாதிரி தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அப்படி காமிச்சாங்க நீங்க வந்து அதை ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அதையுமே கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஓகே வியூவர்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என் கூட சேட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருக்குது இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து மறக்காமல் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அண்டர் தென் சைனிங் ஆஃப் கார்த்தி.